Hi, hello, vanakkam. Welcome to my channel, Shileka Akash. I hope you all doing good. I am also fine. So, innaikku nama oru bus ride dhaan poga porom London la. So, first time vandhu enoda bus ride eppadi irukka podu appindra enoda experience share panna poren. So, anga paarenga surya velicham vandhu vandirukku. But irundhalum vandhu onnume konjam kuda varaikave illa. Romba vandhu 16 degree 17 degree range la irukku kaalaiyile. ரொம்ப எக்கச்சக்க குளிர், தாங்க முடியல. கையெல்லாம் வந்து அப்படியே நடுங்குது. கைக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் நான் வந்து இப்போ வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனிமே வந்து நம்ம சேனலில் லண்டன் பற்றி எக்கச்சக்க வீடியோஸ் வரப்போகுது, ஏன்னா நான் லண்டனுக்கு வந்துட்டேன் அதனால தான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ அண்ட் வில் ஹாவ் அ ரைட் இன் அ பஸ். ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து பஸ் ஸ்டாப் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து வந்துகிட்டே இருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாப் கிட்ட போயிட்டு நாம் வந்து பஸ் ஏறி ஒரு ரவுண்ட் போகலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அட் த சேம் டைம் வந்து பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா பஸ்ஸு தான். இதுக்கு வந்து நாம் இந்த மாதிரி ஆயிஸ்டர் கார்டு வந்து வாங்கி வச்சுக்கணும். நான் வந்து எனக்கு ஒன்று என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நாம் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் செலவு கம்மி, ஏன்னா வந்து இங்கே வந்து கேஷ் கொடுத்து நாம் போக முடியாது. நம்ம டெபிட் கார்டை யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஆயிஸ்டர் கார்டை யூஸ் பண்ணணும். இந்த ஆயிஸ்டர் கார்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் வாங்கிக்கலாம். அவங்க வந்து கார்டுக்கு எனக்கு வந்து 7 pounds ஒரு கார்டுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு கார்டுக்கு 10 pounds அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த கார்டை தான் யூஸ் பண்ணி நாம் வந்து பாருங்கள், கேஷ் இஸ் நாட் அக்செப்டட் ஆன் லண்டன் பஸ்ஸஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க. இது வந்து பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் நான் வந்து ஆயிஸ்டர் கார்டு வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த டைமில் வரும், எந்தெந்த ஸ்டாப்பில் எந்தெந்த பஸ்ஸு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. மண்டே டு ஃப்ரைடே எந்த பஸ்ஸு வரும், சாட்டர்டே சண்டே எந்த பஸ் வரும், எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸில் போயிட்டே தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியல, எந்த ஸ்டாப்பில் இறங்குறது தெரியல அப்படின்னா வந்து அங்கே வந்து எதிரில் உட்காந்துட்ருக்கவங்க கிட்ட கேட்டால் கூட சொல்கிறாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறாங்க. அதனால தான் நான் வந்து என்னோடய ஒரு பஸ்ஸை வந்து வந்துட்டேன். ஒரு பஸ்ஸில் ஏறி இன்னொரு ஸ்டாப்புக்கு போகணும். ஸோ அதனால் வந்து E8 பஸ்ஸுக்காக இப்போ வந்து நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வேறு ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஸோ இப்போ வந்து அந்த பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் எக்கச்சக்க பஸ்ஸு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்குது. எந்தெந்த பஸ் ஸ்டாப்பில் எந்தெந்த பஸ்ஸு மட்டும்தான் வரும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து பஸ்ஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது, இப்போ வந்து இந்த ஸ்டாப் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது, நாம் வந்து டக்குன்னு இறங்கிடலாம். பஸ்ஸு மேலே பஸ்ஸு, இங்கே எல்லாருமே வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெயினும் இருக்குது, அப்புறம் வந்து டியூப் இருக்குது. பஸ் ஆனால் பஸ்ஸு தான் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லேடி வந்து ஏறுறாங்க. அவங்க வந்து எப்படி வந்து அந்த ஆயிஸ்டர் கார்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்படி வந்து சட்டுன்னு டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். எல்லாருமே வந்து அந்த ஆயிஸ்டர் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், அவங்க வந்து அப்படி டக்குன்னு வந்து டேப் பண்ணிட்டாங்க. அது வந்து க்ரீன் கலர் லைட் எரியும், எரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த கார்டை யூஸ் பண்ணி. ஸோ நான் வந்து E8 பஸ்ஸுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இங்கே எக்கச்சக்க டிராஃபிக்கு, ஒரு நிமிஷத்தில் ஒரு இடத்துக்கு போகலான்னுலாம் நினச்சா முடியாது. ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் டிராஃபிக் தான், எக்கச்சக்க டிராஃபிக்காக இருக்குது இங்கே லண்டனில் வந்துட்டு. அங்கே வந்து அந்த ஸ்டாப் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாப் பட்டனையும் நாம் அமுத்தணும் அப்படின்னா ஸ்டாப் ஆகும் பஸ்ஸு. நம்ம ஸ்டாப் வரப்போகுது, நம்ம இறங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாப் பட்டனை கூட அமுத்திக்கலாம் நாம் வந்து இறங்குறதுக்கு. இப்போ வந்து நான் டபுள் டக்கர் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் E8. இந்த பஸ்ஸில் வந்து டபுள் டக்கரில் மேலே நான் வந்து ஏறிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸில் போகிறது. மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு சிட்டியை பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு அந்த பில்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
நாங்கள் வந்து ஏறும்போது எக்கச்சக்க கூட்டம் இருந்துச்சு. நிறையா பேர் வந்து எல்லாம் கீழே உக்காந்துக்கிட்டாங்க. நாங்கள் மேலே ஏறி உக்காந்தோம். இங்கே கூட்டம் மேலே வந்து சீட்டு காலியாக தான் இருந்துச்சு, நிறையா சீட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.